ஆட்டுக்கால் சூப்பு எப்படின்னா, நம்ம கடைகளில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆட்டுக்கால் சூப்பு. அந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துருக்கேன், பாருங்கள். இதுதான் வந்து கால் வாங்கியாச்சு, கால் நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டாங்க, அதில் நீட்டாக கால் வந்துடுச்சு. இந்த காலில் வந்து காலில் வந்து கொழுப்பு மாதிரி இருக்கும், அந்த கொழுப்பு வந்து நம்ம குழம்புல இறங்கி அந்த குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த காலில் பாருங்கள் கொழுப்பு மாதிரி, அந்த கொழுப்பு தான் டேஸ்ட் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, மஞ்சள் போட்டு அதில் தண்ணி ஒரு 2 சொம்பு தண்ணியை ஊற்றி அதில் வந்து உப்பு கொஞ்சோண்டு போட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுக்குவோம், குக்கரில் வந்து கறியெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு குக்கரை மூடி நம்ம வந்து இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் கறியெல்லாம். இந்த குக்கர் நான் மாட்டுறேன், மாட்டி இப்போ அடுப்பில் வந்து 7 விசில் வைக்கணும். 7 விசில் வச்சா தான் வந்து நல்ல கறி வேகணும், அந்த மஞ்சள் தண்ணியிலே வந்து நல்லா வேகணும். 7 விசில் தொடர்ச்சி அடிக்கணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும். அந்த கால் நல்லா வேகிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து மிளகு, இஞ்சி பாருங்க, இஞ்சி மிளகு சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறேன். மிளகு வந்து கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டால் போதும், சோம்பு கொஞ்சம் நிறையா அடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து பட்டை வந்து வாசனைக்காண்டி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காண்டி வந்து பட்டையை வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து, இதில் 2 மெத்தேடு இருக்குது, அதாவது எண்ணெயில் பொரித்து எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவிக்கணும். அதுமாதிரி 2 மெத்தேடு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது பார்ப்போம். எண்ணெயில் வந்து எப்படின்னா, பட்டையை போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து நம்ம வந்து பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் லேசாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, லேசாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே வறுக்கணும். சோம்பு, மிளகு, பூண்டு, அப்புறம் என்ன இருக்குது, பட்டை, எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா அப்படி வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் வந்து இது வந்து நல்லா அப்படியே பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு வந்து நல்லா வேக வைக்கணும். அதில் எண்ணெயை கொஞ்சம் நல்லா நிறைய கூட ஊற்றலாம், நிறைய ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து அதில் வந்து வெங்காயம் தக்காளி, வெங்காயம் தக்காளி புதினா தழை போட போகிறோம். கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் நிறைய ஊற்றுவோம் அதில். அடுத்து பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி புதினா மூணையும் போட போகிறோம் அதில். இதெல்லாம் வறுக்கிற செக்ஷன் பார்த்துட்டிங்கனாக்கா இவ்வளோ ஈஸியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி போடுறோம், புதினா போடுறோம், அதில் ஏற்கனவே அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலேயே தான் நம்ம போடுறோம். அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். அதை வேக வச்சு நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தால் தான் அது வந்து அப்படியே மையாக இதாகும். ஏற்கனவே நம்ம பூண்டு இஞ்சி இதெல்லாம் சொன்னோம்ல, அதை லேசாக அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு லேசாக அரைச்சி வச்சுக்கிட்டு அதோடு வந்து இந்த வெங்காயம் தக்காளி புதினா தழை எல்லாத்தையும் போட்டு நம்ம மல்லித்தழை இதெல்லாம் போட்டு இது பண்ணணும், அதை இறக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னாக்கா, நம்ம ஏற்கனவே வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டு அவிச்சோம்ல, அது வந்து அவிச்சது, இது வந்து பொரித்தது. இந்த அவிச்சதையும் பொரித்ததையும் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க, அவிச்சதில் வந்து நல்லா கறி நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. 7 விசில் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நல்லா வைக்கணும். அப்போ தான் நல்லா கறி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா மென்மையாக இருக்கும், நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொரிச்சது இருக்குல்ல, இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தூக்கி அந்த அவிச்சதுலேயே வந்து நம்ம கொட்டிக்க போகிறோம். கொட்டிட்டு இப்போ 2 வேளை, ஒன்று அவிக்கிறது ஒன்று பொரிக்கிறது, இந்த 2 வேளை தான். இது பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து திரும்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தூளை வந்து கடைசியாக ஆட் பண்ணணும். மல்லித்தூளை ஆட் பண்ணிட்டோம்னா திரும்ப அவிச்சிடலாம். இப்போ மல்லித்தூளை வந்து நான் போடுறேன் பாருங்கள், மல்லித்தூளை போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டு அப்போ தான் வந்து அந்த இதோட வந்து சேரணும், அந்த கறியோட அந்த மல்லித்தூள் சேரணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிண்டணும். கிண்டிட்டு திரும்ப குக்கரை வச்சு 2-3 விசில் தொடர்ச்சியாக விடணும். தொடர்ச்சியாக விட்டு நம்ம வந்து அடுப்பை இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா கலக்கிறேன் பாருங்கள். மல்லித்தூள் வந்து அந்த ஆட்டுக்கறியோட அந்த ஆட்டுக்காலோடு நல்லா
நல்லா கிளறி வரணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நம்ம வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி செய்யலாம், இல்லை வந்து இது வந்து நாங்கள் வீடுகளில் செய்கிறது இது வந்து சூப்பாகவே குடிக்கலாம். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் வந்து. ஆட்டுக்கால் உடம்புக்கு ரொம்ப தெம்பு கொடுத்துருந்தது. இப்போ மூட்டு வலியெலாம் உள்ளவங்க வந்து இந்த ஆட்டுக்காலை சாப்பிடலாம். இப்போ குக்கரில் வந்து திரும்ப வந்து ரெண்டு விசில் வைக்கணும், அரிசியாக ரெண்டு விசில் வச்சு நம்ம இறக்க வேண்டியதுதான். நல்லா வேகுது பாருங்க, ஏற்கனவே 7 விசில், இப்போ அடுத்த 2 விசில். இப்படி கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து கறி நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் நம்ம பண்ணி இறக்கிட்டோம்னாக்கா ரொம்ப கல்லுமே ஆகிடும், வேகாது, வேகாமல் சாப்பிடணும் நல்லா இருக்காது. அது நல்ல விசில் வச்சு நல்லா வெந்த மாதிரி சாப்பிடணும். இந்த சூப்பு ரெடி ஆகிடுச்சு, அதுக்குள்ளே சூப்பு கறி வந்து நல்லா வெந்திருக்கான்னு நல்லா டச் பண்ணி பார்க்கலாம். நான் பாருங்க தொட்டு பார்க்குறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. உள்ளே போகணும் கை, கை உள்ளே போனால் தான் வந்து நல்லா இருக்குது, கறி வெந்திருக்கு நல்லா அப்படின்னு அர்த்தம். நல்லா வெந்து வந்திருக்கு இன்றைக்கி. நல்லா சோறு சோத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிட்லாம். நம்ம வந்து டவுனில் கடைகளில் போனோம்னா ஆட்டுக்கால் சூப்பு சுண்டல் சாப்பிடுவோம்ல, இந்த காஜிக்கிறன் கூட படத்தில் சாப்பிடுவாப்புல, அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவரளவுக்கு சாப்பிட முடில, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக வெந்து வந்திருக்கு இன்றைக்கி கறி, சூப்பராக இருக்குது ஆட்டுக்கால். உங்களுக்கும் வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மெத்தடில் பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது தான். ஒன்று வந்து அவிக்கிறது, ஒன்று வந்து பொறிக்கிறது, ரெண்டையும் வந்து கலந்துட்டோம்னாக்கா அடுத்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து வேக வைக்க வேண்டியது தான். ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பாகவே அப்படியே குடிக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது, கறி நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அவருக்கு பல் இல்லாமல் கடிக்க முடியாமல் சிரமப்பட்டார், அப்போ அங்கே சாப்பிட்டாரு நல்லா இருக்குது அப்படின்னாரு. எங்கள் வீட்டு பூனைக்கு கொடுத்தேன், பூனையெல்லாம் பயங்கரமாக பறிக்க ஆரம்பிச்சிச்சு என் கையிலேருந்து, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு. நன்றி மக்கள்.